ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். தொடர்ச்சியாக நாம் தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதும், அதை வச்சு இங்கிலீஷ் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நெடில் உச்சரிப்புகளை லாங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த லாங் சவுண்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டிப்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வார்த்தைகளை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஏயோட ஏ அப்படிங்கிற சவுண்டும் ஐயோட ஐ அப்படிங்கிற சவுண்டுக்கும் என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ எப்படி நீங்கள் படிக்கிறது அப்படின்றத பார்க்கறதுக்கு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட லாங் சவுண்டான ஓ அப்படிங்கிற சவுண்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு லேர்ன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு லெசன்லையும் உங்களுக்கு புதுசாக ஏதாவது விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு லைக் அப்டேட் பண்ணுறீங்களோ நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ போய் சேரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் ரீட் பண்ண கஷ்டப்பட்டாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஓ டேஷின்னு சொல்லிட்டு ஓ அப்படின்ற சவுண்டு கொடுத்துருப்போம். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த இடையில வந்து எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். நம்ம என்ன சவுண்டு கொடுக்கணும்னா ஓ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஓ என்இ ஓன் ஓன். வார்த்தையில எக்ஸாம்பிள பாருங்க எப்படி படிக்கிறதுன்னு. இதோட சவுண்ட் என்னது? ஓ ஓன். பியோட சவுண்ட் என்னது? இப்பு. அப்ப இப்பு கூட்டல் ஓ என்ன ஆகும்னா போ போ போன். அதே மாதிரி இது ஓன். சியோட சவுண்ட் இக்கு, இக்கு ஓன் கோ கோன். அதே மாதிரி பிஹெச்சோட சவுண்டு, எஃப்ஓட சவுண்டு இஃப் அப்படின்ற சவுண்டு, இஃப் கூட்டல் ஓ ஃபோன் ஃபோன். அடுத்தது ஓகேஇ, இதோட சவுண்டு ஓக் ஓக். எக்ஸாம்பிள் பாருங்க, இது என்னது? ஓக். பியோட சவுண்டு இப்பு, ஆரோட சவுண்டு இரு, பிர் ஓக் ப்ரோக். இரு கூட்டல் ஓ வந்து ரோ ஆகிரும், அப்போ ப்ரோக் ப்ரோக் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இது ஓக். சிஹெச்சோட சவுண்ட் என்னது? இச் இச் ஓக் சோக் சோக். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இது என்ன சவுண்டு? ஓ இக் ஓக். எஸ்ஸோட சவுண்டு இஸ் பியோட சவுண்டு இப்பு, இப்பு ஓக் போக் ஸ்போக் ஸ்போக் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது ஓஎஸ்இ ஓஸ் ஓஸ். எக்ஸாம்பிள், ஓஸ் இச் ஓஸ் சோஸ் சோஸ். அடுத்தது பாருங்க, ஓஸ் இல் ஓஸ் லோஸ். சியோட சவுண்ட் என்னது? இக்கு இக்கு லோஸ் க்ளோஸ் க்ளோஸ். இங்கேயும் ஓஎஸ்இ, என்னது சவுண்டு? ஓஸ். அடுத்தது பாருங்க, ஹெச். அப்போ இஹு ஓஸ் ஹோஸ் இஹு ஓஸ் ஹோஸ். நெக்ஸ்ட் ஒன் ஓஸ், என்னோட சவுண்ட் என்னது? இன் இன் ஓஸ் நோஸ் நோஸ். ஓபிஇ ஓப் ஓப். எக்ஸாம்பிள், ஓப் கு இல் கில் ஓப் க்ளோப் க்ளோப். ஓபிஇ ஓப், ஆரோட சவுண்டு? இரு இரு ஓப் ரோ இப் ரோப். ஓஎன்இ ஆன். ஓகேஇ ஓக். ஓஎஸ்இ ஓஸ். ஓபிஇ ஓப். அடுத்தது பாருங்க, ஓஎம்இ எப்படி படிக்கணும்? ஓ ஓம். ஹெச்சோட சவுண்டு இஹு அப்படிங்கிற சவுண்டு, இஹு கூட்டல் ஓம் ஹோம் ஹோம். ஓபிஇ ஓப். எக்ஸாம்பிள், ஓப் இஹு ஓப் ஹோப் ஹோப். இர் ஓப் ரோ இப் ரோப். அதே மாதிரி ஓடி ஓட் ஓட். எக்ஸாம்பிள், இன்
ஓட் நோட் நோட் யூ ஓட் வோ இட் வோட் அதே மாதிரி ஓவிஇ இதோட எக்ஸாம்பிள் பாருங்க எப்படி படிக்கணும் ஓ ஓ இது ரெண்டுக்கும் சவுண்டு ஓ இந்த வியோட சவுண்டையும் ஓ ஸ்டோவ் ஸ்டோவ் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க காம்பினேஷனில் உங்களுக்கு வார்த்தைகள் நிறைய வரும் ஒரு சில எழுத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும் ஜஸ்ட் அதில் வார்த்தைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வரும் எண்டிங்கில் வரும்னு சொல்ல முடியாது மிடில் கூட நமக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ ஓ எல்லிக்கு எப்படி சவுண்ட் கொடுக்கணும் ஓ ஓல் எக்ஸாம்பிள் போல் ஓல் இல் ஓல் பு ஓ போ இல் போல் சோ இல் சோல் அதே மாதிரி ஓடு ம் ஓடு மோ இட் மோடு ஓர் ஓர் பு ஓர் போ இர் போர் ஓசிஇக்கு ஓஸ் அப்படிங்கிற சவுண்ட் ஓகே அதே மாதிரி இதில் இல்லாத கான்சனன்ஸ் கூடயும் நீங்கள் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து இந்த ஓ டேஷிக்கு படித்தா பார்த்தீங்களா சேம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பிஏ நீங்கள் போட்டிங்கன்னா ஓப் அப்படின்ற சவுண்ட் அதே மாதிரி சி போட்டிங்கன்னா இஸ் சவுண்டு தான் வரும் ஏன்னா சிக்கு அடுத்து இருக்கிறது இ இல்லையா ஸோ இக்கு முன்னாடி சி வந்துச்சுன்னா சியோட சவுண்டு சாஃப்ட் சவுண்டான இஸ்ன்ற சவுண்டு தான் கொடுக்கணும் அதே மாதிரி ஓடு ஓஃப் ஓக் ஓஹ் ஓஜ் ஓக் ஓல் ஓம் ஆன் ஓப் கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும் வேர்ட்ஸ் வந்து இருக்காது ஆர் ஆஸ் ஆட் ஓ ஓ ஒய் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கு வந்து இன்ற சவுண்டு இந்த இடத்துல வந்துச்சு அதுக்கடுத்து இந்த காம்பினேஷனில் வந்துச்சுன்னா இதோட சவுண்டு கான்சனன்ட் சவுண்டு வந்து இ தான் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வவல் சவுண்டு வந்துச்சுன்னா அந்த மாதிரி வராது காம்பினேஷனில் தான் வரும் இசட்டுக்கு வந்து இஸ்ஸு அப்படின்ற சவுண்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதில் இருக்க எந்த கான்சனண்ட்டை வேணாலும் நீங்கள் போட்டு அதோட சவுண்டு வந்து இந்த ஓங்கிறதுக்கு பக்கத்தில் இப்படி வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்து இப்படி நம்ம ரீட் பண்ணுறதுல இருக்க கான்செப்ட் ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க காம்பினேஷனில் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வார்த்தைகளை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க பெரிய வார்த்தைகளாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கும் தெரிஞ்ச வேர்ட்ஸ் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இதே மெத்தடில் நீங்கள் லாங் சவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த காம்பினேஷனில் அதாவது இப்போ ஓ டேஷி ஸோ லாங் சவுண்டு ஓன்னு வருது அதே மாதிரி ஏன்னு வரும் ஈ யூக்கு மட்டும் பார்த்தோம்னா யூன்ற சவுண்டும் இருக்குது ஊன்ற சவுண்டும் இருக்குது ஸோ அது ரெண்டுமே வந்து அந்த மாதிரி வரும் ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே இது இந்த கான்செப்டில் தான் வருது இது இந்த ரூல் தான் வருது அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அண்ட் எழுதும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இ வந்து கடைசியில் வரும்போது சைலண்ட்டாக வரும் அப்போ சில இடங்களை நம்ம மென்ஷன் பண்ணலன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட கிட்ஸுக்கு நீங்கள் ரீடிங் லேர்ன் பண்ண சொல்லி கொடுக்குறீங்க இங்கிலீஷே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் தமிழ் சவுண்ட்ஸ் தெரிஞ்சாலே ஓரளவுக்கு உங்களால் இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண முடியும் இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ